அரசை தேடி மக்கள் செல்லாமல் மக்களை தேடி அரசு என்ற நிலையினை மத்திய அரசு உருவாக்கியுள்ளது இதன் மூலம் நலத்திட்ட உதவிகளை பெற பல்வேறு அரசு அலுவலகங்களை பொதுமக்கள் நாடி செல்லும் நிலை மாறி மத்திய அரசின் நலத்திட்ட உதவிகள் மக்களை தேடி செல்லும் உன்னத சூழ்நிலை சேலம் மாவட்டத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் திட்டத்தின் கீழ் சேலம் மாவட்டத்தின் கிராமங்களில் நடைபெறும் சிறப்பு முகாம்கள் வாயிலாக பொதுமக்கள் பயனடைந்து வருகின்றனர் வறுமை கூட்டுக்கு கீழ் வசிக்கும் மகளிருக்கு இலவச கேஸ் ஸ்டவ் மற்றும் எரிவாயு இணைப்பினை வழங்கும் மத்திய அரசின் உஜ்வாலா திட்டம் சேலம் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது ஒரு லட்சத்தி அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட மகளிர் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் பயன்பெற்று வரும் நிலையில் மேலும் இருபதாயிரம் பயனாளிகளுக்கு இலவச எரிவாயு இணைப்பு வழங்க மத்திய அரசு திட்டமிட்டு அதற்கான பணிகளை முடுக்கிவிட்டுள்ளது அயோத்தியா பட்டணம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட வலசையூர் டி பெருமாபாளையம் கூட்டாத்துப்பட்டி உள்ளிட்ட அனைத்து ஊராட்சிகளிலும் மூன்றாயிரம் பயனாளிகளை தேர்வு செய்யும் வகையில் அந்தந்த பகுதிகளில் முகாம்கள் அமைத்து பணிகள் நடைபெற்று வருவதாக கூறுகிறார் பாரத் பெட்ரோலிய நிறுவன விநியோகஸ்தர் ராஜேஷ்குமார் நான் ராஜேஷ்குமார் பாரத் கேஸ் விநியோகஸ்தர் முத்து கணேஷ் பாரத் கேஸ் ஏஜென்சி சேலம் எங்கள் நிறுவனத்தில் ஏற்கனவே சுமார் இருபதாயிரம் ப்ரை பிஎம்யு வாடிக்கையாளர்கள் இருக்கிறார்கள் மேலும் பிஇபிஎம்ஐ டூ விரிவாக்க திட்டத்தின் கீழ் இன்னும் நம்ம தற்போது உள்ள கிராமங்களில் முகாம் நடத்தி கொண்டு புதிய இணைப்புகளுக்கான பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கிறோம் வலசையூர் கிராமம் கிராமத்தில் இந்த சங்கல்ப் யாத்திரா வாகனம் வந்துள்ளது அதனோடு இணைந்து புதிய இணைப்புகள் பிஎம்யு இலவச கேஸ் அழைப்புக்கு விண்ணப்பங்கள் பெறுவது ஆதார் ஆத்தென்டிகேஷன் செய்வது மானியம் வராதவர்களுக்கு அவர்கள் மானியம் வர ஏது செய்வது போன்ற மேற் பணிகளை மேற்கொண்டுள்ளோம் அயோத்தியா பட்டினம் யூனியனுக்கு உட்பட்ட கிராமங்களான குப்பனூர் சுக்கம்பட்டி வீராணம் வலசையூர் டி பெருமாப்பாளையம் போன்ற பகுதிகளில் மிகவும் ஏழ்மையான மக்கள் அதிகம் இருப்பதனால் அதனை குறிப்பிட்டு அந்த பகுதிகளுக்கு இலவச கேஸ் இணைப்பினை வழங்குவதற்கு முழுவீச்சில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் பட்டணம் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட பதினெட்டு ஊராட்சிகளில் ஏழை எளிய குடும்பங்களைச் சேர்ந்த மகளிருக்கு அவர்களுடைய இருப்பிட பகுதியிலேயே உஜ்வாலா திட்டத்தின் கீழ் சேரும் வாய்ப்பு உருவாகியுள்ளது நம்முடைய சமூக கட்டமைப்பில் முக்கியத்துவம் வாய்ந்த மகளிரின் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாய் வெளிப்படுகிறது என் பேர் நித்யா நான் வளசூர்ல இருந்து வரேன் உஜயவாலா திட்டத்தின் மூலம் எனக்கு இலவச ஃப்ரீ சிலிண்டர் கிடைச்சது அதன் மூலம் எங்களுக்கு வந்து உதவியா இருக்குது நாங்கள் சீக்கிரமாக சமைச்சு முடிச்சுட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டு எங்கள் வேலையை பார்க்கறதுக்கோசம் உதவியா இருக்கு அதுக்கோசம் பிரதமருக்கு நன்றி என் பேர் வந்து சித்ரா நாங்கள் வந்து வலசியூர் சேலம் மாவட்டத்திலிருந்து பேசுறேன் பிரதம மந்திரின் அந்த உஜ்வால திட்டத்தின் கீழே இலவச சிலிண்டரு மற்றும் அடுப்பு வாங்கியிருக்காங்க இதனால் வந்து எனக்கு எங்களுக்கு வீட்டுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதில் இதில் வந்துட்டு இலவச சிலிண்டரில் சமைக்கிறதுனால எங்களுக்கு வந்து டைம் ரொம்ப டைமும் சேவ் ஆகுது சேலம் மாவட்டத்தில் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் பெண்கள் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் பயனடைந்து வருகின்றனர் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் திட்டத்தின் கீழ் கிராமம் கிராமமாக நடத்தப்படும் விழிப்புணர்வு முகாம்கள் வாயிலாக புதிதாக இருபதாயிரம் பேருக்கு உஜ்வாலா இணைப்புகள் கிடைக்க உள்ளது சேலத்திலிருந்து ஜி விஜயகுமார்